ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 250 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி நம்ம சேனலில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் போட வேண்டிய ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் அனைத்தையும் போட்டு அதுக்கப்புறமாக கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் வெட்டி வச்சுருக்கிறோம். அந்த வெங்காயத்தையும் தூக்கி போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா சாட்டே பண்ணிக்கிறாங்க, ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் பண்ணாங்க பிரியாணி. உண்மையிலே நல்லா தான் வந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டு. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க. பச்சை மிளகாயும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கலக்குவாங்க, இப்போ கொஞ்சம் கலக்கிக்கணும். வெங்காயம் வந்துட்டு அந்த கோல்டன் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன ப்ரௌனோ என்ன இதுவாங்க, அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் அப்படியே செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ வதக்கணும். வெங்காயத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறம் தான் வதக்கணும். ஏன்னா ஆரம்பத்துலேயே நீங்கள் வதக்கக்கூடாது, இது வந்துட்டு என்னுடைய ஒரு கண்டுபிடிப்பு. நல்லா வதக் வதக் ஏகே வதக் வதக் ஏகே வதக் வதக் ஏகே வதக் வதக் அப்படின்னு போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கணும். ஏன்னா வெங்காயம் வந்துட்டு சீக்கிரம் அடிப்பிடித்து விடும். வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது, அதாவது வெறும் இஞ்சி பூண்டு விழுது தான், இஞ்சி பூண்டையும் போட்டு அரைச்சிருக்கிறாங்க. அதை போட்டுக்கிட்டே அடுத்தது நீங்கள் வதக்கணும். மிக்சியில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட் வரும் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறது தான். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி கொள்ள வேண்டும். அது வந்துட்டு எந்தளவுக்கு வதக்கணும்னா, அந்த பச்சை வாசனை, பச்சை வாசனை சொல்லுவாங்கள்ல, அந்த பச்சை வாசனை போகிறீங்க போட்டு வதக்குங்க. வேறு என்ன வேலைன்ட்டு எங்கள் அம்மாவை நான் வதக்க சொல்லிட்டேன். வதக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்தது ஒரு முக்கியமான பொருளை நாம் சீக்கிரம் சீக்கிரம் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது நாம் ஆட் பண்ணதாக பார்த்திங்கன்னா, புதினா கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு நல்லா இறங்கிடும். லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா வந்து வாயில் சும்மா நரக்கு நரக்குன்னு கடிக்கிறோம், கடிக்கிற மாதிரி இருக்கும். இது போட்டிங்கன்னா அப்படியே அந்த சாப்பாடு நல்லா ப்ளெண்ட் ஆகிடும். இந்த புதினா கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக் 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 அப்படின்னு வதக்கிறணும். இந்த புதினா கொத்தமல்லியும் நீங்கள் பச்சை வாசனை போகும் வரை வதக்க வேண்டும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஒரு நாலு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கிறோம், அந்த தக்காளி பழத்தையும் போடணும். ஆனால் இந்த வெங்காயம், தக்காளி, இந்த ஸ்பைசஸ், இந்த மூணும் போட்டால் தான் பிரியாணிக்கே ஒரு தனி டேஸ்ட்டு. இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா, இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுவும் நல்லா வதக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கெல்லாம் பாவம், கை வழியே வந்துருச்சு, என்ன பண்ணுறது சார் அப்படின்ட்டு. அடுத்தது இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். எந்த ஒரு சாப்பாடும் உப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா வாயிலே வைக்க முடியாது. இது பிரியாணி சுத்தம். இதுக்கு பிரியாணிக்கு நம்ம ரெண்டு மூணு டைம் உப்பு போடணும். ஏன்னா முதல்ல இந்த மசாலா செட்டாகிறதுக்கு உப்பு போடணும், அதுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு போடணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. முதல்ல உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் வந்து வீட்டில் செய்யலை, இப்போ டைம் கிடைக்காத காரணத்தினால 250 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக கடையில் போய் அவசர அவசரமாக நான் தான் போய் கரம் மசாலா வாங்கிட்டு வந்தேன். கரம் மசாலா தூளை வந்துட்டு நீங்கள் நல்லா போட்டதுக்கப்புறம் அதுவும் வதக்க வேண்டியது தான் இருக்கும். பிரியாணியில் வதக்கு வதக்குன்னு சொல்லி சொல்லி எனக்கே டயர்டாகி போச்சு. கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. கரம் மசாலாயும் போட்டு நீங்கள் நல்ல முறையில் வதக்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர். என்னடா தயிர் வந்துட்டு பிரியாணிக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் போடாமல் இப்போல்லாம் யாரும் மோஸ்ட்லி பிரியாணி பண்ணுறது இல்லை. அது வந்துட்டு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்ம பிரியாணிக்கு. பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா தயிர் இல்லாமல் பிரியாணி இல்லை என்ற நிலைமை வந்துருச்சு. பிரியாணியும் தயிர், பிரியாணி சைடிஷ்லேயும் தயிர். இந்த தயிரை ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி கொண்டு வேண்டும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கலர்னதுக்கப்புறம் அந்த கலர் லைட்டாக ஒரு சீன் வரும், ஒரு கேரமலைஸான ஒரு கலர் அந்த ஃபீலில் வரும். அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா பிரியாணினா இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எனக்கே வந்துருச்சு. நம்ம மட்டன் பிரியாணின்னு சொல்லியிருந்தோம். மட்டன் வந்துட்டு முதல்ல வேக வச்சுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மட்டன் நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்ச மட்டன் தான் இப்போ நம்ம அடுத்தது நம்ம போட போகிறோம். அந்த மட்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த மட்டன் வந்துட்டு நல்லா அதில் இருக்கிற அந்த உப்பு காரம்னா நான் வேக வச்சதுனா முன்னாடியே நல்லா இறங்கி இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மட்டன் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருசாக அது குக்கிங் டைம் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேக்ஸ் யூஸ் பண்ணி பிரியாணி மேக்கிங் வந்துட்டு இப்போ ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லோரும் நினைப்பாங்க பிரியாணி மேக்கிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பிரியாணிங்க இருக்கிறது ரொம்ப
ஈஸியான ஒரு டிஷ் ஒரு ராயலான இந்தியன் குசீன்ல கண்டுபிடிச்சு வேற லெவல் டேஸ்ட் அடிச்சு கிளைமேக்ஸ்ல அது எப்படின்னு மட்டன் போட்டு நல்லா வாய்க்கு கொள்ள வேண்டும். மட்டனும் போட்டுக்கிற மசாலா ஐட்டம்ஸ் கூடவே நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். மட்டன் வந்துட்டு நீங்கள் நல்லா அழைச்சிக்கணும், பார்த்துக்கிட்டே இருங்க வேறு என்ன வேலை அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட. ஐயோ பாவம், அம்மாவும் உண்மையிலேயே இந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வதக்கிறது வீடியோ கவர் பண்ணுறதுக்குமே எனக்கு ரொம்ப டைம் ஆகி போச்சு. இந்த வீடியோ கவரேஜுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது, அதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது கொஞ்சம் நேரம் அப்படியே செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ரைஸ் போடுவாங்க. அது எப்போ தான் ரைஸ் போடுவாங்க, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த பிரியாணி மேக்கிங்கில். எங்கள் அம்மா சும்மா தண்ணியாக தான் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க, நானும் பார்த்தேன் எப்போடா ரைஸ் போடுவீங்க பிரியாணியில் அப்படின்ட்டு. பிரியாணியில் ரைஸ் போடுற ஆஹா எனக்கு பிடிச்ச பார்ட்டு பிரியாணி. அதுவும் வீட்டு அரிசி தான் போட்டோம், பாஸ்மதியில் வந்துட்டு போன தேர்ஸ்டே தான் பிரியாணி பண்ணி சாப்பிட்டதுனால இப்போ வெறும் ரைஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சிட்டோம். ஏன் தோசைக்காய் மேலே வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா தம் போட்டிருக்கோம். இந்த தம் போடுறதுனால என்ன ஆகும்னா விசில்லாம் வராது, தம் அந்த ஸ்மோக் லைட்டாக ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். இதுதான் கன்க்ளூஷன். பா பாருங்க இந்த பிரியாணி பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ அப்படியே கிளறணும்னா ஒரே ஒரு பார்த்து தான் மனசுக்கு வரும். அப்படிங்கிற ஒரு பாட்டு மட்டும்தான் மனசுக்குள்ள வந்துச்சு. அதுவும் சுட சுட வாழையில் இப்போ பிரியாணி போட்டு இன்றைக்கி வேறு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சைடிஷ்க்கு இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி மேக்கிங் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொன்னேன். பிரியாணி அந்த இலையில ஆள் பறக்க பறக்க அப்படியே சிக்கன் குழம்பு எடுத்து ஊற்றுனா அப்படி ஒரு டேஸ்ட். பிரியாணி கையில் கொடுக்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இந்த மாதிரி 250 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக பிரியாணி நம்ம பண்ணி பார்த்தோம். நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்.